ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலையில் எழுந்தோனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஸ்கின் வந்து ஆயிலியாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுக்கான ஒரு 4 ஸ்டெப்ஸை தான் நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். அது என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். காலையில் எழுந்தோடனே கொஞ்சமாக வந்து ஸ்டீமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆவி பிடிக்கிறத பண்ணணும். நம்ம அம்மாலாம் வந்து ரொம்ப ஃபேராக இப்போவும் இருக்கிறதுக்கான காரணம் வந்து காலையில் எழுந்தோடனே அவங்க வந்து சமையல் ரூம்குள்ளே போயிடுவாங்க. ஸோ சமைக்கிறதுனால அந்த ஆவி அடிக்கிறதுனால என்னவோ அவங்களோட போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகி சூப்பராக வந்து அவங்களோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நல்லா வந்து இப்போ ஸ்வெட்டாக இருக்குது. இது வந்து ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட செகண்ட் ஸ்டெப், ஃபேஸ் வாஷ். நான் வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸ்டீமிங் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக என்ன க்ரீம்னாலும் பரவாயில்ல, அல்லது க்ரீம் என்கிட்ட இல்லை சோப்பு தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. சோப்பு வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் ஒரு காட்டன் ஏதாவது டவல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து அந்த நல்லா வந்து போர்ஸ்குள்ளே வந்து நம்மளோட ஃபேஸ் வாஷ் போய் நம்மளை க்ளீன் பண்ணுற மாதிரி, ஒரு டீப் க்ளீன் கொடுக்குற மாதிரி அதை நல்லா ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட சின்ன சின்ன போர்ஸ்குள்ளே இருக்க டர்ட்டிஸ்லாம் வந்து நல்லா காலையில் வந்து வெளியே வரும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபேஸ் நல்லா வாஷ் ஆனதுக்கப்புறம்னா நல்லா நல்லா வெட்டியாக அப்படியே சூப்பராக இருக்கும். அப்போ வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு நம்மளோட தேர்ட் ஸ்டெப்பை நம்ம பண்ணலாம். ஸ்கின் பார்த்திங்களா, இப்போவே ரொம்ப அழகாக க்ளோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸை நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க, வாட்டர் இல்லாத மாதிரி. ஏன்னா நாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, தேர்ட் ஸ்டெப் ரொம்ப சூப்பரான ஒரு ரோஸ் வாட்டர். இது வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நீங்கள் வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த மாதிரி செஞ்சது தான் இது. ரோஸ் பெட்டல்ஸில் நம்ம ஊற போட்டு இந்த மாதிரி செஞ்சு ஒரு 40 ருபீஸில் இந்த பாட்டில் விற்கும். நம்ம சென்ட் பாட்டில் மாதிரி நல்லா ஃபேஸில் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அடித்தோன்னே ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும், செம்மையாக. அதுக்கப்புறமா ஃபோர்த் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உங்கள் வீட்டில் வந்து சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்கும்ல, அது வந்து வளர்ந்துருச்சுன்னா அதில் இருக்கிற லீவ்ஸை கொண்டு வந்து உங்களோட ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில் வந்து ஒரு 50 to 60 ருபீஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசிங் ஜெல்லை வாங்கிட்டு வந்து நல்லா உங்களோட ஃபேஸில் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணால் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். காலையிலே நம்ம இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நாளே வந்து ஒரு சூப்பரான ஒரு அழகாக ஒரு போகும், ஒரு புத்துணர்ச்சியோடு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். எப்பவுமே மாய்ஸ்சரைசர் போடும்போது வந்து மாய்ஸ்சரைசர் போடும்போது மட்டும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ இல்லை டவல் வச்சு ஃபேஸை துடைக்கும் போதோ நல்லா கண்ணத்தை வந்து மேலே ஏற்றி ஏற்றி நல்லா தொடங்க, எப்பவுமே இறக்கி தொடைக்காதீங்க, இல்லைனா தொங்கிடும். ஸோ அதுக்காக தான் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வேண்டிதான். சூப்பராக இந்த மாதிரியான ஒரு செம்ம ரெமெடிஸோடு நான் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாட்டா.